அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வளர்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகமாகும். அந்த பதிகத்திற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 214 இயற்கை விளக்கம் சித்து. உபதலைப்பு எண் 9 அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1231 1232. காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் ஏட்சியின் விளக்கிடும் என்றனிச்சித்தே. உலகில் எத்தனையோ வகை பொருள்களும் உயிர்களும் சக்திகளும் தத்துவங்களும் உள்ளனவாம். இவைகள் யாவும் காட்சிப் பொருளாக விளங்குகின்றன. இப்பெரிய பிரபஞ்ச பொருட்காட்சி சாலையில் இக்காட்சிகளெல்லாம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன, ஏன் கண்டுகொள்ளப்படுகின்றன என்று அறிய முற்படும் போது அருள் உணர்ச்சி உள்ளத்தில் உண்டாம் சமயம் உண்மை சிறிது சிறிதாக வெளியாகின்றனவாம். இந்த பேருலகில் அனந்தங்கோடி பொருள்களும் உயிர்களும் தோற்றங்களும் செயல்களும் அனுபவங்களும் நிரம்பி இருக்கின்றன. இப்படி இருக்கும் இக்காட்சிகளை காண்கின்ற உயிரினங்கள் பலவாம். ஆனால் அவ்வுயிரினங்களுக்கு இப்பிரபஞ்சக் காட்சியால் காரண காரிய அனுபவம் ஏதும் அறியப்படுகின்றதே இல்லை. மாறாக மனித இனத்திற்கு மட்டும் இப்பிரபஞ்சக் காட்சியால் அறிவறிய உண்மைகளும் கடவுள் தத்துவ விளக்கங்களும் செயல்களும் பயன்களும் அறிந்து ஏற்கப்படுகின்றனவாம். அகத்திலே பொதிந்துள்ள அருட்சக்தியின் அனுபவம் வெளிப்பதற்கு இந்த பெரும் பிரபஞ்சக் காரியப்பாடு அவசியம் வேண்டியிருக்கின்றது. இப்பிரபஞ்சக் காரியப்பாடே இதற்கு காரண சத்தின் உண்மையையெல்லாம் அறிந்து அடைய துணையாயிருக்கின்றதாம். ஏட்சியின் என்றால் ஏமாற்றமில்லாது உண்மையாக என பொருள்படும். அதாவது புறத்தோற்றங்களும் அனுபவங்களும் அக உண்மையைக் கண்டு அருளார்கொண்டு ஏமாற்றமடையாது மெய்யின்ப வாழ்வில் விளங்கற்கு ஏதுவாம். கடவுட்சித்தின் இயல்பு சதா வெளிப்படுவதே. அப்படி வெளியாகின்ற சித் விளக்கம் இரு கூறுகளாய் பிரிந்து உணர்த்துகின்றதும் உணர்கின்றதுமாய் வெளிப்படுகின்றது. கடவுள் சத்தாகி அகநின்று அருள் செய்வதால் அது சித்தின் விளக்கமாய் புறஞ்சூழ்ந்து கண்டு அனுபவத்திற்கொண்டு விளங்குகின்றதாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.